ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் டூ இங்கிலீஷ் டிக்ஷனரி. இப்போ எல்லோரும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுருக்கீங்க, எல்லோரும் டிஎன்பிஎஸ்சிக்கு சம்மந்தமாக கொஷின் இதில் உள்ள வருங்க. நல்லாயிருக்கும் இந்த ஆப்பு, இன்ஸ்டால் பண்ணி பாருங்கண்ணா. இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க, தமிழ் டூ இங்கிலீஷ் டிக்ஷனரின்னு கொடுத்தா டிக்ஷனரியில் வந்துடும் போதே. அப்படியே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம அந்த ஆப்பில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாம் வாங்க. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கலாம். பழமொழி இருக்குது, ஹோம் நீட்ஸ், திருக்குறள், இவ்வளோது இருக்குது. ஆத்திச்சூடி இருக்குது, பொது அறிவு, செய்தி சுற்று, சுருக்கம், ஹோமோஃபோன்ஸ், இவ்வளோது இருக்குங்க பாருங்கள். இப்போ நம்ம பொது அறிவை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் பாருங்கள், இயற்பியல், இந்திய அரசியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், இந்திய மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, புவியியல், தாவரவியல், அரசியல், அறிவியல், வேதியியல், விலங்கியல், வரலாறு, இவ்வளோத்தரம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். இயற்பியலில் ரொம்ப ஈஸியாக பாருங்க. இந்த ஆப் வந்து நெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த ஆன்சர் பாருங்கள். மின்தேக்கியின் கதிர்கள் என்பவை மின்தேக்கியின் கதிர்கள் என்பவை என்னது? ஓகே, எலக்ட்ரானா, நியூட்ரான்களா, நேர் அயனிகள், மின்காந்த அலைகள். நான் மின்காந்த அலைகள்னு கொடுக்குறேன். வெரிஃபை ஆன்சர் இருக்குல்ல, வெரிஃபை ஆன்சர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் தப்பான ஆன்சர் நான் கொடுத்தது. ஓகேவா, ரைட்டான ஆன்சர் என்னென்னா நேர் அயனி. ஓகேவா, நேர் அயனிகள் இதான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்துடும். ஓகே, இது நெக்ஸ்ட் கொஷின். அதே மாதிரி இப்போ எல்லாமே இருக்குல்ல, வரலாறு வரலாறை பற்றி பார்க்கணும், வரலாறை பற்றி மட்டும் வரும். ஓகேவா, அப்படியே இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல் மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, அதோட பற்றி வந்துடும். எல்லாமே இதில் இருக்கிற எவ்வளோ கொஷின் இருக்குது, லட்சம் கொஷின் மேலே இருக்குது. உள்ளார உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி திறன், மேக்ஸ், மேக்ஸ் சம்மந்தமான கொஷின், சதவீதம் எல்லாமே இருக்குது பாருங்கள். பரப்பளவு அப்படியே கொஷின். ஓகேவா, இது செம்ம ஈஸியாக இருக்குங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோமோஃபோன்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் செம்ம ஈஸியான ஆன்சர். ஓகேவா, ஒவ்வொரு அர்த்தமும் தமிழ் இங்கிலீஷ் எல்லா மொழியிலும் இருக்குது பாருங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பழமொழி, பழமொழிகளை போயிட்டுனா நம்ம பழமொழினா பழமொழினா படிச்சுக்கலாம் பாருங்கள். செம்ம ஈஸியாக இருக்குங்களா? ம், நீங்களே பாருங்கள். இதே பாருங்க, ஹோம் நீட்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், செம்ம ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்லாம் கேட்பாங்க. நீங்களே படித்து பாருங்கள். திருக்குறள், நீங்கள் எல்லா திருக்குறளும் 1033 அதிகாரங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா, அத்திச்சூடி பாருங்கள், இதை பாருங்கள், எல்லாமே இருக்குது பாருங்கள். ஓகே ஓகே, இதான் செம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறமா செய்திகள், செய்தி சுருக்கம், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே.